நெற்கிலி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி லாந்தர் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். எம் சினிமா ப்ரொடக்ஷன் சார்பில் பத்ரி ஸ்ரீ விஷ்ணு இணைந்து தயாரித்திருக்கும் படம் லாந்தர். இதில் வந்து யதார்த்த நடிகன் விதார்த் நடித்திருக்கும், கதாநாயகன் நடித்திருக்கும் படம் இது. இந்த படத்தில் வந்து ஸ்வேதா, லோரத்தி, விபின், கஜராஜ், சகானா, பசுபதராஜ் போன்ற கலைஞர்கள் இதில் வந்து நடிச்சிருக்காங்க. இதோட ஒளிப்பதிவு ஞானசவுந்தர் கவனிச்சிருக்காரு. எடிட்டிங்கை வந்து பரத் விக்ரமன், கலை கலை தேவா, இசை எம் எஸ் பிரவீன், டைரக்ஷன் சாஜி சலீம். இதை ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக இதை உருவாக்கியிருக்காங்க. விதார்த் முதல் முறையாக போலீஸ் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தன் மனைவியோட ஒரு அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த ஸ்டேஷனுக்கு அவர் அசிஸ்டன்ட் கமிஷனராக பணியாற்றிட்டுருக்காரு. அந்த ஏரியாவில் வந்து திடீர்னு கொலை செய்யப்படுறாங்க. அது நடு ரோட்டில் யார் வராங்களோ அவங்களாம் மடக்கி மடக்கி நைட்டில் அடித்து அந்த சால் மாதிரி இருக்கும்ல, அந்த சாது அந்த லாரியிலேருந்து மண் அள்ளிப்படும் அந்த மாதிரி சால் வச்சு கையில் வச்சுக்கிட்டு எல்லாருமே அடிச்சு அடிச்சு சாவடிக்கும் ஒரு உருவம். அது பார்த்தா அந்த மழை காலத்தில் கோட்டு மாதிரி போட்டுட்டு அந்த காஸ்டியூம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். உருவமே தெரியாது, யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாது. அது மொழமாக நடந்து வரும், எதிர்த்த வரவங்கள்லாம் அடிச்சு சாவடிச்சிடும். இப்படி பல கொலைகள் அந்த நகரம் முழுக்கும் பரபரப்பாக விழும், கொலைகள் நடக்கும். இப்போ நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. இது யார் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க தெரியாது. போலீஸுக்கே பயிற்சி முடியும். ஒரு வாட்டி நேரடியாக போலீஸை நேரடியாக போது போலீஸ் எல்லாம் அடித்து போட்டு போயிடும். போலீஸ் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடாந்துருவாங்க. எப்படி இது இப்படி கொலை பண்ணுற மாதிரி வரும்போது நம்ம தப்பிச்சா போதும்னு தப்பிச்சு வந்துடுவாங்க. அதை வந்து விதாரத்தை கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் இது மாதிரி போகணும், இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி பிரச்சனை, கண்ணீரிலே இது மாதிரி எல்லோரும் அடித்து கொலை பண்ணுறாங்கன்னு எந்த இடம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து செக் பண்ணுவார். விதார்த் வந்து அந்த இடத்தெல்லாம் பார்ப்பார், செக் பண்ணி போலீஸ்லாம் விட்டு இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், யாராவது அந்த போனதை வந்ததா நடந்ததா ஏதாவது தடையும் கிடைக்கிறதா பாருங்கள், ஆளுங்க இருக்காங்களா பாருங்கள் அப்படின்னு அவர் இருந்து செக் பண்ணுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவர், இன்னொரு ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருடைய ஒய்ஃபோட அவர் ஒரு ஒரு பிளாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அது வீட்டில் எதிர்ப்பு வந்து அவங்க தனியாக வந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்க சந்தோஷமாக. இப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஜோடி, இப்படி ஒரு விதார்த்தும் அவரோட ஒய்ஃபும் ஒரு ஜோடி. விதார்த்தோட ஒய்ஃபுக்கு என்னன்னா ஒரு அதிர்ச்சியை பார்த்தா மயக்கடிச்சு வந்துடுவாங்க. இந்த சூழ்நிலை ஒரு ஒரு கொலையாக நடக்கும்போது யார் நடத்துகிறாங்க யார் நடத்துறாங்க எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. போலீஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது. விதார்த்து அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸில் முதல் முறையாக நடிச்சு அவ்வளவு அருமையா ரொம்ப சிறப்பா இயல்பா அது யதார்த்தமாவே நடிச்சிருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசர் ரொம்ப அழட்டிக்காம கம்பீரம் காட்டுற மாதிரி போலீஸ் ஆபீசர் மாதிரி அது மாதிரி எல்லாம் பண்ணல, இயல்பாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா நடிச்சு கொடுத்துருக்காரு. அவங்க ஒய்ஃபா நடிச்சவங்க நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே கிரைம் த்ரில்லருங்கிறது கரெக்டா தான் இருக்கு. அந்த படத்துக்கு அவ்வளவு த்ரில்லிங்கா தான் இருக்கு படம். அந்த கொலைகள்லாம் திடீர்னு விழும்போது என்ன ஆகும் என்ன ஆகுமோன்னு இருக்கு. ஒவ்வொரு போலீஸ் ஆபீசருமே அடிச்சு போட்டு போயிடும் அந்த உருவம். அது யாரு என்ன தெரியல. நைட் ஆனால் அந்த மாதிரி ஒரு திகில் படத்தில் இருக்கும். இதை எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவோம், மேல ஆஃபீஸரும் இது பண்ணுவாங்க. கடைசியில் அதை சுட்டு தான் பிடிக்கணுன்ற லெவலுக்கு ஒரு சூழ்நிலை வந்தவனே விதார்த்து கலெக்டர் கிட்ட பேசி அது வேற வழி இல்லை சார், அது கொடூரமாக யார் எதிர்பட்டாலும் அடிச்சு கொள்ளுது, அப்படி இருக்கும்போது நம்ம தப்பிச்சுக்கணும் என்ன பண்ணுறது, அதனால அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் சுட்டு பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கிடுவார். அவரும் சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த சூழ்நிலை பார்த்தா கடைசியில் அவங்க ஒய்ஃபுக்கே ஒரு ஆபத்து வரும். விதார்த்தோட ஒய்ஃபுக்கே ஆபத்து வரும். அந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற அந்த ஹீரோ அவங்க ஹீரோயின் அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை, என்ன கதை, என்ன அவங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுச்சு, என்ன பிரச்சனை வந்தது, அதே மாதிரி விதார்த்தோட ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை வந்தது. இப்போ எல்லா போலீஸ் ஆஃபீஸும் அடித்து எல்லோரும் காலி பண்ண அந்த உருவம் கடைசியில் இவர் விதார்த்தையே அந்த உருவத்தை எதிர்கொள்ளும் போது என்ன நடந்தது, அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் எதிர்கொண்டாரா, யாருன்னு கண்டுபிடிச்சாரா, பிடிச்சாரா, அரெஸ்ட் பண்ணாரா, என்னன்றது தான் அந்த படத்தோட முடிவை சொல்லியிருக்காங்க. லாந்தர் கிரைம் த்ரில்லர், கிரைம் படங்கள் வந்து பார்க்க விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். விதார்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக அந்த படம் இருக்குது. நல்லா இருக்குது, அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவர் இந்தியாவில் போலீஸ் ஆஃபீஸராக இதுக்கு முன்னே அவர் நடிச்சதுலேயே தான் ஃபஸ்ட்டு. அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு அவர் ஒய்ஃபுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்காரு. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராகவும் கரெக்டாக பொறுப்பாக கடமை செய்யக்கூடியவராகவும் கனகச்சிதமாக அந்த கதாபாத்திரம் நடிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாருமே இதில் நடித்தவங்க எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் படங்களை பார்க்க விரும்புகிற ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இந்த படத்தை இயக்குனர் சாஜி சலீம்னு சொல்லி ஒரு புது இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. தயாரித்தவரும் ஒரு புது தயாரிப்பாளர் தான். வித்தியாசமாக நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.